சிவா அவர்களே, நீங்கள் வந்துட்டு நேரம் நல்லா இருக்கு, கரெக்டாக ஓப்பன் பண்ணீங்கன்னா சிடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வண்டர்ஃபுல் சாங்ஸ், மிஸ்மரைசிங் சாங்ஸ். பிளான் பண்ணி பண்ணணும். யூஸ்வலி என்கிட்ட வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா, விஜி மேம் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஜென்ரலி என்னை விட நல்லா நடிக்கிறவங்க இருந்தாலும் சம் பீப்புள் ப்ரிஃபர் மீ. ஆனால் இந்த படத்தில் பத்ரி சார் வந்து, இந்த கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாமா, ஆனால் நீ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீ ஆஸ்ட் மீ டு டூ திஸ் ரோல். ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி அழாமல், யாரையும் அட வைக்காமல், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கேரக்டர் நான் இதில் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் பத்ரி ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ரோல் அண்ட் ஆசம் டீம். ரொம்ப ஜாலியாக போன ஒரு சப்ஜெக்ட் இது, எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் இந்த படம், டெஃபினட்டாக பிடிக்கும். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு நான் திருப்பியும் கேட்குறது, நீங்கள் தான் படத்தை வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு போக முடியும். யூ ஆர் த பிகஸ்ட் சப்போர்ட் ஃபார் எவ்ரி ஃபிலிம். அதனால் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். அண்ட் தேங்க்யூ சிவா ஃபார் கம்மிங் அஸ் அ சீஃப் கெஸ்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தானே பாரதி சார், நீங்கள் ஒரு இரு வார்த்தைகள் பேச, அப்படி பேசுகிறீங்களா? ஓகே சார். இல்லை அங்கே லைட்டு ரொம்ப நன்றி மணி, என்னை கைட் பண்ணதுக்கு. சார் அவர் உங்கள் கிளாஸ்மேட் தானே? இல்லை இல்லை, பாட்டில் மேட். அவர் கிளாஸ்மேட் அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பத்ரியை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவர் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது கோல்டு மெடலிஸ்ட் அவரோட படத்துக்கு வாங்கினார், அதுக்காக நான் ஒரு பாராட்டுவராக போயிருந்தேன். அந்த காலத்துலேருந்து பத்ரி எனக்கு தெரியும். பத்ரி வந்து என்னோட படங்களோட ஃபேன், அதாவது அவர் கமலஹாசன் வெறியன் அவர், அதனால் அவருக்கு என் மேலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இந்த படத்தை நடிக்கணும்னு கூப்பிட்டார். ஒவ்வொரு படமும் மிஸ் ஆகிட்டே போகும். இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுன்னாரு. கரெக்டாக டைம் வந்து இந்த படத்துக்கு பண்ணியிருக்கேன். ஹீரோவுக்கு ஃபாதர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். விஜய் மேடத்துக்கு ஒரு கீழ்ப்படிஞ்ச புருஷன் நான் நடிச்சிருக்கேன். நல்ல ஒரு நல்ல காமெடி படம். இந்த படம் பேரே பிளான் பண்ணி பண்ணணும். எப்பயுமே ஒரு படத்தை பிளான் பண்ணி பண்ணால் அதுவே பாதி சக்ஸஸ் ப்ரொடியூசருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் முடிச்சிட்டாங்கன்னா அதுவே வந்து பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு. பாதி இது கிணறு தாண்ட மாதிரி தான். என்ன சங்கர் டாக்கேட்டிவ் சில்ட்ரன் சார், அவங்கள விட்டுருங்க, நீங்கள் பேசுங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இதில் அடுத்த நண்பர்களுக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா பாலா, வுட் யூ லைக் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான படம். இந்த முக்கியமான படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இந்த படத்தில் நான் வந்து நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ரியோ.
ரியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. நானும் ரியோலாம் கணாக்கணும் காலங்கள் விஜய் டிவியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அவர் எனக்கு அடுத்த சீசன் பண்ணார். அடுத்த சீசன் பண்ணாலும் ஒரே சீசன் நடித்து அந்தளவுக்கு நண்பர்களாக இருப்போமோ அந்தளவுக்கு நண்பர்களாக இருந்து இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் தொடருது. அது தொடர்ந்து அவருடைய படங்களை நடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து அவர் பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ரியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி. ராஜேஷ் சார், சிந்தன் சார் ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து ப்ரொடியூசர்னாவே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிலாம் இல்லை, பயங்கர ஜாலியான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிளான் பண்ணி பண்ணணும் படமுமே அந்த டீமே வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமு. எங்களுக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபன் ரைடு தான் அது, பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. ஓகே, தங்குதுரை தான் அடுத்து பேச போகிறாரு. கரெக்டாக ஒரு நிமிஷம் தருவேன் தங்குதுரை. கஷ்டம் உங்களுக்கு தான், ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க பின்னாடி, ஏன்னா படத்துல தான் கலாச்சாங்கன்னு பார்த்தா இங்கே கலாச்சிட்டு இருக்காங்கண்ணா. ஆனால் உண்மையிலே வந்து இருப்பா இருப்பா சொல்றேன்பா. நான் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். 10 சீன் பண்ணா படத்துல 5 சீன் தான் வரும். ஆனா இந்த படத்துல என்னோட சீன்ல வைக்கவே இல்லை கத்திரி. ஏன்னா டைரக்டர் பத்ரி ரொம்ப ஒரு சூப்பரான டைரக்டர், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. மைக் வாங்கிக்கங்க, மைக் வாங்கிக்கங்க, மைக் வாங்கிக்கங்க. இல்லப்பா படம் இன்னும் பார்க்கல. இல்ல பாத்துட்டேன், ஃபுல் படம் பாத்துட்டியா? அதான் டப்பிங்ல பாத்துருக்கான். ஆனால் உண்மையிலே ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர் ஸ்டைலாக இருப்பார், படமும் ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் என்ன சொல்லலாம், நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருந்தால் அது ஜியோ, எல்லார் மனசுலேயும் இருந்தால் அவர் ரியோ. உண்மையிலே ரியோ வந்து இன்னைக்கு எல்லார் மனசுலேயும் இருக்காரு. ரியோ கூட சேர்ந்து இந்த படத்தில் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ரியோ கூட என்ன இருக்காரு பாலசரவணன்ட்டு அடகதான். ரியோ பாலசரவணன் பார்த்தீங்கன்னா அப்பாராவும் சூப்பாராவும் மாதிரி. நான் ஒரு காமெடி ஆரம்பிச்சேன்னா அந்த காமெடியை நாலா துண்டா வெட்டி படம் வரைஞ்சி பாகங்கள் குறிக்க சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல்ல. அதை மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி அதை பாகத்தை குறிச்சு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப கட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ரியோ, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கிராமத்து வரைக்கும் இசையை கொண்டு போய் செத்தவர் ஐயா இளையராஜா, இன்ஸ்டாகிராம் வரைக்கும் இசையை கொண்டு செத்தவர் அண்ணன் யுவன் சங்கர் ராஜா. அவர் வந்து அவருடைய இசை இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர்லாம் சொல்லலாம், ரொம்ப தங்கமான ப்ரொடியூசர் ராஜேஷ் சார், சிந்தன் சார்லாம் வந்து ரியோ பாலாவாக என்ன கலாய்கிறாங்கன்னு பார்த்தா ப்ரொடியூசர் சிந்தன் சாரை வச்சு கலாய்ப்பாரு. அந்தளவுக்கு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அண்ணன் ரோபோ அண்ணன், ரோபோ அண்ணன் வந்தாலே வேற லெவலில் பட்டையை கழிப்பார். அண்ணன் ஸ்டார்ட்டுக்கு வந்தாலே ஏதாச்சும் காமெடி டெவலப் பண்ணி ஒரு லெவலில் வேற லெவலில் எடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா தேங்க்யூண்ணே. அப்புறம் ஹீரோயின் ரம்யா நம்பீசன் பேஸ்லேயே ரியாக்ஷனை காட்டுவாங்க, வேற லெவலில் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸு. ஐயோ சாரி தப்பாக சொல்லிட்டேன், ஆச்சு ஓகே. நானும் உண்மையே சொன்னேன், பேஸ் ரியாக்ஷன் காட்டுறாங்க சொன்னேன், காலில் ரியாக்ஷன் காட்டுறாங்க, கையில் ரியாக்ஷன் காட்டுறாங்க சொன்னேன். புது டிஷர்ட்டா அப்படிதான் பேசணும், பேசு. ஒரு நாள் புள்ள தேடி போரமால்ல எடுத்தேன். போரமால்ல எடுத்தீங்க? ஆமா. ஆ காசு கொடுத்து எடுத்தீங்க? காசு நான் கொடுக்கலையே. ஆ அதானே, வேற ஒருத்தர் குத்தாரு. அப்புறம் போதுமா? சரி ஓகே முடிச்சிடறேன். உண்மையிலே வந்து வருத்தப்படாத வாலிபராக இருந்து ரஜினி முருகனாக வளர்ந்து சீமராஜாவாக வருகை தந்திருக்கும் அண்ணன் நம்ம வீட்டு பிள்ளை சேகரத்தில் எனக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் காமெடியெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாரு. வந்தவனுமே கேட்டார், அந்த நாய் காமெடி சொல்லுங்க நான் இருப்பேன். அந்த காமெடி சொல்லுங்க, இந்த காமெடி சொல்லுங்கன்னு அந்த ஏதாவது பேர் சொல்லி கேட்டு அவரை என்கரேஜ் பண்ணீங்களா? உடன்ஸ் சொல்லுங்க, உடன்ஸ் எங்களை பத்திலாம் கவலையும் இல்லையா? ஓ வழக்கம் போல நாளைக்கு ஏன் நாலு கால் ஆரம்பிங்கன்னு சொன்னாராமே. ஆமா. அப்ப அதை ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டீங்களா? கம்மி போய் உட்காருங்க. சரி ஓகே.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லிக்கலாம் சார் ஒரு ஜோக்கு. ஒருத்தர் வந்து கடவுள் கிட்ட போய் வரம் கேட்டிருக்காரு, கடவுளே எனக்கு வரம் கொடு வரம் கொடுன்னு ரொம்ப நாளா கேட்டிருந்தாரு. திடீர்னு கடவுள் அவனை கூப்பிட்டு வரம் கொடுத்தாரு. அவன் அந்த வரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா யுவன் சங்கர் சார் ஆபீஸுக்கு போயிட்டான். ஏன்னா அந்த வரம் நாதேஸ்வரம். சாரி மன்னிச்சிடாதீங்க. இல்ல 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 என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணியா இல்லையா? எங்க சவுண்ட் காணாம? புது டிஷர்ட் அம்சமா இருக்க, அப்படியே கம்மரு உட்கார்ந்து சிரிச்ச பாரு. பல்லும் டிஷர்ட் ஒரே கலர்ல இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்க. ஓகே சரி, அடுத்ததா வந்து ரம்யா. இப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா? ரெடியா? அப்ப பிளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் ரம்யா. ஓ, அங்க போனா லைட் இருக்காது ரம்யா, லைம் லைட்ல இருக்கணும் தானே வந்தீங்க? பிளீஸ் இங்க இருந்து. எல்லாருக்கும் வணக்கம். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல லிரிக்ஸ் வந்தாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி லக்கி. இந்த படத்தோட ஆல்பத்தில் எனக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் ஐ லைக், அது வந்து ஒரு ஃபாக் சாங். இப்போதான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் ரிலீஸ் பண்ணல. பண்ணியாச்சா? அல்ல, இந்த சாங் ரிலீஸ் பண்ணல. அல்லல கல்லோலோ என்ன பண்ணினாலும் காதலும் போதோ வந்து விளையாட நாலு பெரிபாத மாறி எங்க போக வாழ்க்கை ஒரு கதையத்தான் சிரிப்பா எழுதுதே முடிவென்ன எப்போதும் சொல்லாதே ஏதோ ஒரு நம்பிக்கையில் பயணம் தொடருதே இலக்கிய இல்லாம எதுக்கும் இல்லாம. தேங்க்யூ ரம்யா, பியூட்டிஃபுல்லா யுவன் அவர்களோட இசையில இந்த பாடல் நீங்களே பாடியிருக்கீங்க. அது திரையில கொஞ்சம் நல்லா பார்க்க போறோம். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஏதாவது சொல்லுங்க பத்தி. மேன் ஆஃப் தார் யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ அப்படியா, சூப்பர் ஆல்பம். ஃபோக் ஜானர் இருக்கு, ஒரு பெப்பியான சாங் இருக்கு, ரொமான்டிக் சாங் இருக்கு. யூனோ என்ன என்ன ஃப்ளேவர்ஸ் தேவையோ அதெல்லாம் இந்த ஆல்பத்தில் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சன் பாரதி ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவா ஃபார் கம்மிங் ஹியர். எங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்கள் ப்ரெசன்ஸ் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ வெரி மச். And yes, next star, captain of the ship, Badri sir. Da. Badri sir, yenna sir? Romba tension madri irukku. Illiya, okay. Badri sir pesunnale avanga adu varaikum jolly-a irukum. Badri sir nu kettal avanga romba serious mode poidum. And I think, but adha plan panni pannon andha title vandu avangalukku da correct-a irukku. Because ellame pakkava producer velaiyum director velaiyum in actors, you know, correct-a varudha. Ellame, you know, the whole captain of ship na avanga da. அவ்வளோ பிளான் பண்ணி இந்த படத்தை ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்கு. அண்ட் பாசிட்டிவ் ப்ரிண்ட் ஸ்டுடியோஸ் ராஜேஷ் அண்ட் சிந்தன், இன்னும் அந்த பாசிட்டிவ் நிறைய வார்த்தை இருக்குல்ல, அந்த இந்த படத்தில் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். இந்த ஹோல் செட் நாங்கள் ஒர்க் பண்ணது, யூனோ இந்த வைப் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்த மீடியா பர்சன்ஸ், எல்லா வெல் விஷர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். ஸோ படம் சீக்கிரமாக தியேட்டரில் வந்துடும். ஃபன் ரைட்டா அப்படியே போயிட்டு ஜாலியாக உட்கார்ந்து படம் பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ ரம்யா. ரியோ பற்றி சொல்லலை, ரியோ பற்றி சொல்லலை, சாரி. அதான் நான் பார்த்துட்டே இருந்தேன், சாரி ரியோ. அதான் ரியோ அகேன், ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு சூப்பர் கோ ஸ்டார் டு ஒர்க் வித். அவங்க ஏற்கனவே இன்னும் ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்க, இன்னும் அந்த மாதிரி ஒரு சூப்பர். இப்போ நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. யூனோ சூப்பர் ஆக்டர் டு ஒர்க் வித் அண்ட் சூப்பர் ஹியூமன் பீயிங் டு. அவ்வளோதான், தேங்க்யூ. தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ அவர்களே. ப்ளீஸ் பேசுமாறு மேடை கழிக்கிறோம். மேடையில் தான் இருக்கு. ஆமாம், படம் பாட்டு மட்டும்தான் போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரா சாங் எதுவுமே போடலை. தேங்க்யூ. முதல்ல வந்திருக்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்குமே வணக்கம். முதல்ல நான் ஆரம்பிக்கிறது எங்களுடைய டிடி மாட்டு வந்து தான். ஆக்சுவலாக கொரோனா டாக்டரே டிடி தான்.
நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் மாட்டி பாருங்களே அப்படி சைனீஸ் கேள் மாதிரியே இருக்கும். பட் இது கொரோனா டாக்டர் கிடையாது, இது பயங்கரமான ஒரு ஹியூமர் டாக்டர். போகிற இடம் எப்பவுமே கலகலகலன்னு இருக்கும். ஸோ முதல்ல எங்களுடைய டிடி மாக்கு முதல் நன்றி. அடுத்து படம் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஆக்சுவலாக பிளான் பண்ணி நாங்கள் பண்ணலை. இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் இல்லையா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரியோ வந்து குழந்தைய ரிலீஸ் பண்ணான், பையன் பிறந்திருக்கு பாப்பா பாப்பா. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணது அவன் தான் கல்யாணம். அதாவது கரெக்டாக பாருங்கள் ஷூட்டிங் எப்போ அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணால் ஆடியோ ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேபி ரிலீஸ் பண்ணிட்டான். அடுத்த படத்துக்கு அடுத்து திரும்ப பிளான் பண்ணி பண்ணுவான். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள், ஒரு குழந்தை பாப்பா பிறந்திருக்க ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருங்க. ஏன்னா எப்பவுமே பொண்ணு பிறந்தா அதிர்ஷ்டந்தான். அது வந்து உனக்கும் சரி, என்னுடைய அன்பு தம்பி சிவாக்கும் சரி, பாப்பா பிறந்தது அதிர்ஷ்டம் தான், எனக்கும் சரி. அதனால் முத முத பொண்ணு பிறந்தாலே மிகப்பெரிய லக்க அதிர்ஷ்டம் தான், அது உனக்கு டேக் ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து முதல்ல இயக்குனர் பத்ரி சார், ஒரு 28 நாளில் ஒரு படத்தை எவ்வளோ குவாலிட்டியாக எடுத்து கொடுக்க முடியுமான்லாம் தெரியல. உண்மையிலே அப்படி ஒரு டைரக்டர் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் வந்து வேலைக்கு வந்துட்டா வேலை கரை ஒரு 33 நாள் என்னமோ, இந்த படம் வந்து 28 நாள். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணால் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணணும்னு ஆசை வருங்க. அப்படி குழந்த மாதிரி வேலை வாங்கவில்லை, அவரையும் டென்ஷன் பண்ண ஒரே ஆளுங்க ஒருத்தருக்கான் வர்றேன் நான் அதுக்கு வர்றேன். முதல்ல பத்ரி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தடுத்து உங்களோட உறுப்பினரும் அதே மாதிரி தயாரிப்பாளர் அவருக்கும் எங்களையெல்லாம் வாகமன் நான் பார்த்ததே இல்லை. வாகமன் கூட்டு போவார், அடடடா அழகான ரெசார்ட்டு தீடிமா பக்கத்தில் இல்லை அப்படியே ஸ்விம்மிங் பூல். காலையில் 11 மணிக்கு தான் ஷார்ட்டும்பாங்க, 11 மணிக்கு போனால் 12 மணிக்கு விட்டுருவார் டேரக்டர். அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாருமே நம்ம வேலையை பார்த்துருவோம், சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் போவோம். 1 hour ஒர்க்கு தான், ஃபுல் ஸ்விம்மிங் பூலில் தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய நன்றி தயாரிப்பாளருக்கு. அடுத்து வர்றேன் தம்பி, சே தங்கதுரை இருக்கானே, அடடடா நல்ல வேணும் சார். அப்படி ஒரு இயக்குனரை இப்போ ஃபேஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் அப்போ அவருக்கே மூச்சு வெல்டிங் வச்ச மாதிரி ஆக்கிடுவான், அப்படி செவந்திருந்த இடமெலாம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி காமெடி பின்னி எடுத்துருவோம் தம்பி. யோசிச்சு பாருங்க, நானும் தம்பி இப்போ இடையில ஒரு படம் பண்ண, அந்த படம் பேர் சொல்ல வரும்போல ஃபைட் சீன் டிடிமா, 4 நாள் அந்த ஃபைட்டை முடிக்கணும். 4வது நாள் அறிபுரியில் அந்த ஃபைட் மாஸ்டர் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய குடோனில் ஒரு 15 ஆர்டிஸ்ட் கிட்ட ஃபைட் ரீட்லாம் வச்சு, அங்கிட்டு ஹீரோ ஃபைட் பண்ணுறாருங்கிட்டு ஹீரோயின் சேசிங்க, நாங்கள் ஒரு பக்கம் இப்படி சுற்றி இப்படி மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் அவர்கிட்ட போய், மாஸ்டர் இப்போ அந்த அடிச்சு ஹீரோ போனார்ல மாஸ்டர், போய் ரெண்டு பேரும் வந்தாங்கல்ல அவங்கள நிப்பாட்டி நான் ஒரு ஜோக் கேட்குறேன் மாஸ்டர், எல்லா இலையிலையும் சாப்பிடலாம் ஒரு இலையில சாப்பிட முடியாது, ஏன் அப்படின்னு அவன் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே டைரக்டர் ஏன்னு கேட்டாரு, ஏன்னா அது பரவாயில்லை இப்படி வேற லெவல் மாஸ்டர் ஃபைட் அப்படின்னா. அப்படியே ரோப் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு, ரோப்பை கட்டி காலையில் தொங்க விட்டுருதான், சாயங்காலம் வரை தொங்கிக்கிட்டே இருந்தான். அவர் மண்டையெல்லாம் பிச்சு ஊருக்கு சொந்த ஊருக்கே காடை கேன்சல் பண்ணி சொந்த ஊருக்கு போகலான்ற அளவுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர், தென்னிந்தியாவிலேயே ஒரு நடிகள் ஒரு ஃபைட் மாஸ்டரை கதற விட்டாதான் அடுத்து ரம்யா நம்பீசன். அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய கிரஷ் இருக்கு, பயங்கர லவ் எனக்கு. கிரஷ்னா என்ன? அதான் ஒரு அன்பு. ஏன்னா அவங்க சேதுபதி படம் பார்த்து நான் கிறுக்கு ஆயிட்டேன் அப்பதானா, அதுக்கு முன்னாடியில இருந்து அம்மு குட்டியே அடியே. அதனால ரம்யா நம்பீசனோட நடிச்சல ரொம்ப ஹாப்பி. அன்பு தம்பி ரியோ, அடுத்த அதே மாதிரி என்னுடைய அன்பு இளவல் அன்பு தம்பி சிவா. சிவாவை பத்தி சொல்லணும்னா இந்த மேடை பத்தாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான ஹீரோ, கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகன் நம்ம யுவன் சங்கர் ராஜா. அவர் எப்பவுமே ஒரு மேஜிக் மேன் தான். அவர் நான் வந்து மியூசிக் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், மேஜிக் மேன். அப்படி ஒரு படத்தில் ஒரு மேஜிக் பண்ணிடுவாரு, அவருக்கும் எங்களுடைய நன்றி. அண்ணன் சந்தான பாரதி அண்ணன் நிறைஞ்சு உட்காந்துருக்காரு, மனசு நிறைஞ்சு. அண்ணனுக்கு மிக மனமார்ந்த நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மேடம் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ, லவ் யூ டு ரோபோ. தேங்க். ஸோ அடுத்து நம்ம பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி 11 மணிக்கு இன்டர்நெட்டில் ஆன்லைனில் பிளான் பண்ணி பண்ணணும் படத்தோட ட்ரெய்லர் வந்து லான்ச் ஆயிருக்கு, மியூசிக்கும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அதை ரீட்வீட் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணுங்கள் ஃபார் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டேக் அ மினிட், ப்ளீஸ் டேக் அ மினிட் அண்ட் ட்வீட் தட். ஸோ அடுத்ததாக இந்த மேடைக்கு நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் டெலிவிஷன்லேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டி. அஃப்கோர்ஸ் ரீசெண்டாக தான் அப்பா ஆயிருக்காரு, ஸோ அது ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்.
ரியோட ஃபேஸில் அது வந்து ஒரு க்ளோ தெரியுது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி ரியோ ஃப்ரம் தேர் டு இயர். நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்னால அங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விடாமுயற்சி தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு தந்திருக்கு. வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஹேவிங் செட் தட், ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். நன்றி. இல்லை அப்படி இல்லை, இந்த மூணு நன்றியும் வந்து எஸ் நீங்கள் நினைக்கிற எல்லாம் கரெக்டு தான். நான் கூட்ட இந்த குரூப் தான் போதும். தேங்க்யூப்பா. ஓகே, பிளான் பண்ணி பண்ணணும். பெருசு ஆரம்பிக்கும் போதே சொன்னார் இந்த படத்தை நாங்கள் பிளானே பண்ணலை அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதனால் யாரும் பயப்படாமல் தியேட்டரில் போய் ஜாலியாக பார்க்கலாம். நிறைய கருத்துக்கள் நிறைந்து பெண்ணியம் பேசி சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருக்கும். ஜஸ்ட் லைக் பாப்கார்ன் மூவி, பாப்கார்ன் வாங்கி ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அண்ட் நிறைய உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் நன்றி எப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான நன்றி எங்களோட டைரக்டர் பத்ரி சாருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ரைடில் என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாசிட்டிவ் ப்ரின்ஸ் ராஜேஷ் சார், சிந்தன் பிரதர், தங்கதரை பேசும்போது சொன்னால் அப்பாராவ் சூப்பாராவ் நானும் பாலா அண்ணனும் அப்படின்ட்டு. உண்மையான அப்பாராவ் சூப்பாராவ் வந்து சிந்தன் பிரதரும் ராஜேஷ் பிரதரும் தான். ரெண்டு பேருமே ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி இந்த படம் பூராவும். ஆரம்பித்த நாள்லேருந்து ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கள் கூட தோளில் கை போட்டு படம் முழுக்க எங்கள் கூட அழகாக ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் டீமில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. பாலசரணண்ணா, ரோபோண்ணா, தங்கதுரை அண்ட் முனிஷ்காந்தண்ணா, ரம்யா நம்பீசன், அவங்க டீமுக்குள்ளார வரும்போது எங்களுக்கு நிறைய யோசனை இருந்தது எப்படி அவங்க கூட ஜெல்லாவோ எப்படி இருக்கும் அந்த, ஏன்னா படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. கூட ஒர்க் பண்ணுற ஹீரோயின் எங்கள் கூட கரெக்டாக சேர்ந்து ஜெல்லானா தான் அந்த காமெடியெலாம் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றனால பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எங்கள் கூட கரெக்டாக வந்து நல்ல ரேப்பும் இருந்தது எங்களுக்குள்ளார, நிறைய ஈஸியாக பேசி பழக முடிஞ்சுது. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரம்யா நம்பீசன். அண்டு சிவகார்த்திகேயன்னா, என்னோடய முதல் படத்தில் ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்து என்னை அழகாக கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட இருக்கும்போது அந்த பாசிட்டிவிட்டி எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைம் எடுத்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணதுக்கு. போன படத்தில் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துலையும் நீங்கள் அதே சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. பெஸ்ட் கிஃப்ட் உலகத்திலே இல்லை பிகெஸ்ட் கிஃப்ட் உலகத்திலே எதுனா டைம் தான். நம்ம கொடுக்குற டைம் இன்னொருத்தவங்களுக்கு, ஏன்னா அந்த டைம் நம்மளால் திரும்ப எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கிஃப்ட் இன்றைக்கி வந்து ரியோவுக்கும் பிளான் பண்ணி பண்ணணும் டீமுக்கும் கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன். யூ நோ ஹவு பிஸி இஸ், பட் அவருடைய அந்த என்ன சொல்கிறது, டு சப்போர்ட் ஈச் அதர் அண்ட் அந்த டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யுவர் டைம் சிவா. ஸோ உங்ககிட்டருந்து ஓரிரு வார்த்தைகள் கேட்கலான்னு நினைக்கிறோம். இப்படி பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பிளான் பண்ணி பண்ணணும் கரெக்டாக. நன்றி என்னுடைய பிளாக் சீப் சகோதரர்களே. தேங்க்யூ தேங்க்யூ. ஆ லவ் யூ, லவ் யூ டூப்பா. வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்கிற பிளான் பண்ணி பண்ணணும் டீம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக சிந்தன் ராஜேஷ் அவரெல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் அவங்க படம் பண்ண போகிறாங்கன்னும்போது, அவர் ராஜேஷ் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஃபேஸ்லாம் அவர் காட்டிக்கவே மாட்டார். அவர் ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருக்கிற ஒருத்தர் தான், பட் அவர் அப்படி கிடையாதுன்னு தெரியும், அது லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒருத்தர். அது நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனது எங்கன்னா, தங்கமே சாங்குக்கு ஒரு டப் ஸ்மாஷோ ஒரு டிக்டாக் வீடியோவோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தார். நான் திருப்பி பார்க்குறேன், இது அந்த ராஜேஷ் தானா, நம்ம வந்து பார்ப்போமே. அவரை அமைதியாக சிரிப்பார், வாயை திறந்து கூட பேச மாட்டேன், ஆனால்
தங்கம்மே அப்படின்னு மண்டையெல்லாம் அடி கலை ப்ரோ தான் காமிச்சார் எனக்கு. ப்ரோ இது நம்ம ராஜேஷா இது உண்மையிலே? ஆமாம் ப்ரோ, அவர் சில நேரங்களில் அப்படி ஆவார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி சில நேரங்களில் அவர் ஆனது தான் இந்த ப்ரொடியூசர் அவதாரம் நான் நினைக்கிறேன் நான். பட் அது வந்து ஒரு நல்ல டீமோடு அமைஞ்சிருக்கிறது, நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் ராஜேஷ் பிரதர். அண்ட் சிந்தன், வந்தீங்களா? உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்க வரான், அவரை பற்றியும் புரிஞ்சுக்க இன்னைக்கு வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. இவர் எப்படி, இவர் யார், என்ன ஏதுன்னு இன்னைய வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. பட் அவர் ஏதாவது ஒரு சினிமாவை சுற்றி, அவருடைய வியாபாரத்தை சுற்றி நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை பற்றின நிறைய நாலேஜும் உண்டு. அந்த நாலேஜோடு தான் இந்த படம் இந்த டீம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள், பெரிய படங்கள் நீங்கள் பண்ணிட்டு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும். அதுக்கு ஒரு சரியான ஸ்டார்ட்டாக இது இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். பத்ரி சார், பத்ரி சார், உங்களோட பானா காத்தாடி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் அதில் இருக்க அந்த சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் யுவன் சார்னும் போது அது ஒரு தனி ஃபீல் தான் அது. அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களை விட இந்த படம் இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியூமர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபினிட்டி உண்டு அந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கே. அண்ட் வித் இவ்வளவு சூப்பர்வான காமெடியன்ஸோட அவங்களுக்கே டவுட் வருது. நம்மளும் தான் சொல்கிறாங்களா இல்லை வேறு யாரையும் வச்சு எடுத்திருக்காங்களா படம் அப்படின்னு சொல்லி? இல்லை இல்லை, எனக்கு இவங்க எல்லாரையுமே பிடிக்கும் சார். ஒரு சூப்பரான டீம் வச்சு பண்ணதுக்கு. அண்ட் ரியோ மேலே நீங்களும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு உங்களுக்கு, ராஜேஷ் பிரதருக்கு, சிந்தன் பிரதருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் வந்து இப்போ தான் கோல்டு மெடலிஸ்ட்டுன்னெலாம் சொன்னீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிறது வேறையாக இருக்குது. ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெலிவிஷனும் பண்ணவங்க, சினிமாவும் பண்ணிகிட்ருக்கவங்க அப்படின்றது தான். அது ஒரு கூடுதல் சந்தோஷம். ஏன்னா நாங்கள் டெலிவிஷனில் இருக்கும்போது சினிமா மேடைகள் கிடைக்குமான்னு ஏங்கினது உண்டு. இப்போ டெலிவிஷனில் இருக்கவங்க மட்டுமே ஒரு மேடையில் இருக்கோம் அப்படின்றது, டிடி, நான், ரியோ, இங்கே இருக்கிற தங்கதுரை எல்லாருமே அப்படி இருக்கோன்றது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம். அது வந்து எங்களுடைய ஏக்கங்கள் நிறையா இருக்குது. அது இந்த மாதிரி மேடைகளை பார்க்கும்போது அது வந்து கூடுதல் சந்தோஷத்தை தருது. அண்ட் விஜி மேம், சந்தான பாரதி சார், இந்த மாதிரி சீனியர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஒரு யங் டீம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸ் இட் வில் பி ஒரு நைஸ் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் பிரதர், அவரோட வந்து அயலான் படத்தில் ஒரு ஷெட்யூலில் அரக்கு வேலில் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் கிடைச்சிது. அது வந்து ஒரு மலை மேலே, அங்கேருந்து எங்களால் ஓடி வர முடியல. அதனால் அவரோடய தொடர்ந்து ஒரு 10 நாள் எனக்கு வேலை பார்க்குற, அது நிலமன்னு சொல்கிறதா வாய்ப்புன்னு சொல்கிறதா, நல்லா ஒரு ஒவ்வொரு அவர் பேசுகிறது எல்லாமே அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஷூட்டிங்கில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். எப்போனா 1:30 மணிக்கு கரெக்டாக செம்ம ஆர்வமாக இருப்பார். லன்ச் பிரேக் விட்ட உடனே போதும், பிரதர் இன்னைக்கு இது சாப்பிடுவோமா இது சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்தா நான் நிறையா சாப்பிட்றத கற்றுக்கிட்டேன். நடுவில் நானும் அவர் மாதிரி இருந்தேன், கொஞ்சம் நல்லா பல்காக. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் தான் ரசித்து சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி தருவார். ஆனால் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவார், 4 பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே, அடுத்த 1ஆம் தேதி வரட்டும், 4 கிலோ கம்மி பண்ணிட்டு பேசுகிறேன், பரோட்டா வேணுமா பிரதர் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு நண்பர் அவர். சந்தோஷம் பிரதர் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது. அண்ட் பட் சும்மா ஜோக் சொன்னது தான். ஐலாண்டில் உங்களோட ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு மதுரை ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும். அது அவர்கிட்ட நிறையா கேட்டேன் நான், அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் ரோபோ சங்கர்ன்ன, அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, அவ்வளோ இருக்குது அவரை பற்றி சொல்கிறது. ஓகே அண்ணே, சமாளிச்சிட்டலா? அவர் எப்போவுமே ஜாலி. அவருக்கு வந்து எதை பற்றியுமே கவலை கிடையாது, எப்போவுமே ஜாலியாகவே இருப்பார். அது அவர் வந்து எப்போ பிரேக் டைமில் இருக்கார், எப்போ ஷூட்டிங் டைம் இருக்கார், அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னைக்கு விழாவில் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாமல் பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதில் கேஷுவலாக வேறு, எனக்கு ரம்யா நம்பீசன் மேலே க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரஷ்னா என்ன, உனக்கு க்ரஷ் ஆகும்போது தெரியாதா உனக்கு? அந்த நல்லா நெகிழ்ச்சியாகவே வெளிப்படுத்திடுறீங்கண்ணே எல்லாத்தையும், சந்தோஷம் நீங்கள் இருக்குது. அண்ட் தங்கதுரை ப்ரோ, உண்மையிலேயே அவருடைய காமெடிக்கு வந்து அவருடைய தங்கதுரையின் ஜோக்குகளால் தற்கொலைக்கு முயன்ற பல்லாயிரக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன்றதை பெருமையாக அந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். பட் அவருக்காக ஒரு தடவை பயங்கரமாக கை தட்டலாம் ப்ளீஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஜோக்கு, இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு நம்மலாம் யோசிப்போம். நம்ம சொன்னால் யாருமே சிரிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அதை ட்ரெண்ட் ஆக்கி இன்னைக்கு அதை வந்து சினிமாவில் அதை பார்க்கும்போது இப்போ கண்ணும் கண், ஆமாம், அதை டப்பு டப்புன்னு காசு ஆகுறதுன்ட்டு அதுக்கு தனி திறமை வேணும். அது இதெல்லாம் அந்த கால ஜோக்கு, இதெல்லாம் இந்த கால ஜோக். புக்கு போடாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அது படிக்கும்போது அது தெரியாது.
ஒரு புக் 52 ரூபாய் தான் ஒரு புக். அது அவர் ஃப்ரீயா தான கொடுக்கறாரு எல்லாருக்கும். அது 102 ரூபாயா இருந்தா என்ன 202 ரூபாய். இல்ல நான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்தேன். அதுல வந்து சிரிச்சுட்டே இருப்பாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னா அதிகமா சிரிச்சா ஆயுள் கூடுன்னு வாங்க, அதான் வண்டிக்கு ஆயுள் கூடுதான்னு பாக்குறேன்னு சொல்லும்போது தேட்டர்ல செம கிளாப்ஸ். அங்க ஜெயிச்சிட்டாரு தங்கதுரை. அது அவருடைய ஐடியாவை கரெக்டா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா அது சாதாரண விஷயம் இல்ல. அது அது நீங்க வந்து நன்றி சொல்ல வேண்டியது. இதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோக்க எழுதின அத்தனை பேருக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஆனா அது உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லை. உங்களோட ரசிகர் தான், அவங்களோட ரசிகர் தான். இன்னைக்கு அந்த ஒரு ஜோக் லாஸ்டா சொன்னீங்களா, அது மட்டும் கொஞ்சம் நம்ம தவிர்த்துருக்கலாம். நல்லா இருந்துச்சு அது வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் அது பரவாயில்ல, ஒரு ஒன்று ரெண்டா இப்படி போறது தானே. எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை தான். பட் உங்களுடைய ஜோக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய காமெடிகள் பார்த்தீங்கன்னா அதில் இவங்க பண்ண அந்த சக்தி நாடக சபான்னு ஒரு காமெடி இருக்கு. அது இப்போவும் யூடியூப்ல திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருப்பேன். எக்ஸ்ட்ராடினரி அவங்க பண்ணது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டோட தேட்டரில் இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னா டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சிரிக்கிறதுக்கு யார் தான் மாட்டேன்னு சொல்லுவாங்க. அண்ட் மியூசிக் யுவன் சார், நான் ஏற்கனவே சொன்னது தான் அவரோட பெரிய ரசிகர். இன்றைக்கி அவரை பார்க்க முடியல, மிஸ் பண்ணுறோம் டெஃபினட்டாக அவரை இந்த இடத்துல. அண்ட் ரம்யா நம்பீசன், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ். நீங்கள் படங்கள் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, அதெல்லாம் தாண்டி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அது வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒன்று. அந்த ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது உணர்ந்த யார்கிட்ட இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு பயங்கரமான படைப்பு வரும் இங்கே அப்படின்றது. அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. நிறைய எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி. என் கூடிய சீக்கிரம் ஒரு டைரக்டராகவும் எதிர்பார்க்குறோம் உங்களை. வாழ்த்துக்கள். அண்ட் ரியோ ப்ரோ, சந்தோஷம். செகண்ட் ஃபிலிம் மறுபடியும் ஒரு என்டர்டெய்னர், அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானர்லேயே நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்றது இன்னும் சந்தோஷம். வித் இவ்வளவு ஸ்ட்ராங் டீமோட இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையும் உங்களுக்கு. அண்ட் எப்போவுமே இருப்பேன். நீங்கள் எப்போ எந்த ஃபங்க்ஷன் சொன்னீங்கனாலும் இல்லை எது ட்வீட் பண்ணாலும் இருப்பேன். ஆனால் அது உண்டு, அந்த ஒரு ஒரு ஸ்பெஷல் கேர் உண்டு உங்கள் மேலே. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நாளில் பிறந்தோம். நாங்கள் மூணு பேரும் ஆக்சுவலாக, நாங்கள் மூணு பேருமே ஃபெப்ரவரி செவன்டீன் பிறந்தால் விஜய் டிவியில் ஆங்கர் ஆயிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்லாம் உண்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமாக ஒன்று சொல்லுவோம்ல, ஐயோ 11ஆம் தேதியா அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கல. அப்போ நீங்கள் என்னை ஃப்ரீயாக சொல்லுங்கள், அன்றைக்கி ஆடியோ லான்ச் வச்சுக்கலாம்னா. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஏமாற்ற முடியாது, 11ஆம் தேதி வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் என் படம் தான் இது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது டெஃபினட்டாக ஹிட் ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்ஸ், லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது இன்றைக்கி லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர், மியூசிஷியன்ஸ் அவங்களுக்கான மேடை தான் இது. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையட்டும். அண்ட் தேட்டரில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சின்னா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் அதுதான் தேவையாக இருக்குது. அண்ட் சினிமா இன்றைக்கி வந்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு. ப்ரமோஷன்லாம் தாண்டி 100-200% பயங்கரமாகிடுச்சு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலாம் தேட்டரில் போய் எல்லோரும் ரசித்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறிடுச்சு. அந்த மாதிரி இது எல்லாரையும் சிரிக்க வச்சு மக்கள் நிறைய பேரை தேட்டருக்கு வர வச்சு இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்டைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. லவ் யூ ஆல். அண்ட் டிடி, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்ஸ் டென்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் படத்துக்கு வந்து பிளான் பண்ணி படம் தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். இங்கே பண்ணுற மாதிரி காமெடி இல்லை, நல்ல காமெடியாக இருக்கும். ஏன்னா பத்ரி சார் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிஃபோர் வி சைன் ஆஃப், உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் பத்ரி சார் டு கிவ் அவே த வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ். குட் மார்னிங். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபுல் லென்த்தாக ஒரு காமெடி ஜானரில் ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணியிருக்கோம். கமல் சார் படத்தில் வர ஒரு டைலாக் தான், காமெடி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்ட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். செட்டில் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த சிரிப்பு தியேட்டர்லேயும் வரும்னு நம்புகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு சிவாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். ஆக்சுவலாக சிவா தான் இந்த படத்தோட கர்த்தாவே. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவில் ரியோவை ஐடென்டிஃபை பண்ணி ரியோவை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் ரியோக்கு இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியாலிட்டி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். எங்கள் ப்ரொடியூசர் அதை உடனே என்டார்ஸ் பண்ணாங்க, ரியோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் அலாட் சிவா. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது உங்கள் படம் மாதிரி தான் இருக்குது. வி ஆர் ஆல்வேஸ் தேர் வித் அஸ்.
ப்ரொடக்ஷன்லேருந்து எந்தெந்த விஷயம் அண்ட் கலை உங்கள் பார்ட்னர் கலை மஸ்ட் பி சம்வேர் ஹியர் ஹி ஹஸ் பீன் ஆல்வேஸ் கைடிங் அஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் என்டையர் ஃபிலிம். அப்புறம் த என்டையர் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி லாங். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 18 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 5.5 மாதத்தில் படம் ஆரம்பித்து நாங்கள் ஷூட்டிங் போக ஆரம்பித்தது 5.5 மந்த்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் ஆல்மோஸ்ட் வி ஆர் காப்பி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முழு காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டோட்டலாக வந்து தி கேம் இ தட் லீவரேஜ் கரெக்டாக பண்ணுங்க எதுக்கும் பின்னாடி வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்டு என்னோடய செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அது ஸ்டார்ட் வித் மை ஹீரோயின் ரம்யா நம்பீசன். ரம்யா நம்பீசன் இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் ரியோக்கு பேரப் பண்ணதுக்கு ஹீரோயின்ஸ் அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஆனால் ஒரு லெவலில் நிறைய தமிழ் பேசணும், காமெடியை பயங்கரம் ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும்போது அவங்க டக்குன்னு எந்த கதையும் ஒத்துக்கிறது இல்லை. நிறைய சூஸி, ஷீஸ் வெரி சூஸி. அப்புறம் ஃபைனலி ஷி அக்செப்டட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு த ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு கேட்டலிஸ்ட்டும் அவங்க. க்ரேஸியான லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் அந்த படத்தை. காலையில் 5:30 மணிக்கு கார் ரெடியாக இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து 5 மணிக்கு வந்து டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லோரும் ஓகே ஒரு ஆர்டிஸ்ட் ரெடியாக ஆகிட்டாங்கனால நாங்கள் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டோம். அண்ட் ஐ டோல்ட் யூ ரியோ, ரியோ இஸ் அ டார்லிங். ரியோ ஏன் இவ்வளோ ஃபேமஸாக டெலிவிஷனில் இருக்காரு அப்படின்றது வந்து நான் செட்டில் ஒர்க் பண்ணும்போது தெரியுது. தொடர்ந்து ரியோ வில் ஹாவ் டு ஒர்க் டுகெதர் ரியோ. அண்ட் பால சரவணன் அந்த இட்ஸ் அ ஃபைண்ட். எனக்கு வந்து பால சரவணன் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் பால சரவணனோட ஒர்க் பண்ணது. அப்புறம் ரோபோ, ரோபோ வாஸ் அ ஸ்வீட்டர். படத்தோட எல்லா போர்ஷன்லேயும் எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் ஆகும்போது கூட சிரிச்சு கிரிச்சு இல் மேக் அப் த இன்ட்ரெஸ்டிங். ஸோ மை செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தங்கதரை இருக்கிறதுலே டார்ச்சர் பண்ணுவார். பட் ஸ்டில் இட் வாஸ் என்ஜாயபிள் டார்ச்சர். அப்புறம் பேக் டு த டெக்னீஷியன்ஸ், என்னோடய கேமராமேன் டிஓபி ராஜசேகர் இன்னைக்கு வேறு படம் ஷூட்டிங்னால யூஸ் நாட் ஏபிள் டு மேக் இட். அண்ட் சாம் எடிட்டர், ஃபஸ்ட்டு படம் சாமுக்கு. ஜென்ரலாக நான் ஒரு டேரக்டர் தான் மேக்ஸிமம் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என் ஒர்க்கோட ஜாஸ்தி ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர் இந்த சாம். அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் சாம்ன்ற நேம் வந்து தமிழ் சினிமாவில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு எடிட்டர் நேமாக இருக்கும் ஷோரா. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் கருணாமூர்த்தி. கருணாமூர்த்தி ஹேப்பன்ஸ் டு பி மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நாள் ஒரு காஃபியில் சும்மா ஒரு கதை சொன்னார். அப்போவே கடைசி போட்டு துண்டு போட்டுட்டே இந்த கதை நீ எடுக்கூடாது நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டேன். ஸோ ஹஸ் பீன் வெரி கிரேட்ஃபுல். அவர் இமீடியட்டாக இப்போ படம் பண்ண போகிறாரு. அவர் இந்த கதை எனக்கு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கருணா. அண்ட் ஆர்கே என்னோடய டயலாக் ரைட்டர். ஆர்கேவோட எத்தனை 15-17 இயர்ஸ் என்னோடய டெலிவிஷன் ஜேர்னி ப்ளஸ் என்னோடய ஃபிலிம் ஜேர்னி எல்லாத்தையுமே ஆர்கே ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ. அண்ட் சரவணன் மை ஆர்ட் டைரக்டர். தெர் ஆர் என் கவுண்ட்லெஸ் டெக்னீஷியன்ஸ் ஹூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் மீ. உதய்குமார் நாக்லேருந்து தெர் ஆர் சோ மெனி பீப்புள். ஏன்னா 5.5 மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கணும் போது ஒரு டைரக்டர் பிளான் பண்ண முடியாது. என்டையர் க்ரூ ஹஸ் டு ஸ்டார்ட் சப்போர்ட்டிங். இன்னொருத்தர் இருக்கார் மெயினாக இந்த படத்துக்கு வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், என் ஒய்ஃப் கிட்டலாம் கூட சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், நான் என் ஒய்ஃபையோ எங்கள் அப்பா அம்மாவையோ ட்ரஸ்ட் பண்ணதோட இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சின்ன செல்வம் எஸ்வி சம்பாரியர். நான் மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த சின்ன செல்வம்ன்ற அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஸோ சின்ன செல்வம் இல்லாட்டி பிளான் பண்ணி பண்ணணும் இந்த டைமிங்கில் நடந்திருக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. தேங்க்யூ செல்வம் வேறவர் யுவர் அண்ட் மை செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஐ பீன் வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் அ அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் லைக் தட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யுவன் சங்கர் ராஜா. யுவன் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அன் அட்ரஸ் டு மை ஃபிலிம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நேற்று நைட்டு கூட பேசிட்டு என்ன இங்கே பேச போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஐ வாஸ் இஸ் லைட்லி அன்வெல். ஸோ ஈ ஃபெல்ட் வெரி சேட். பட் யூனியன்ஸ் இருப்பாங்க, யூனியன்ஸ் வில் டேக் கேர் த சாங் ரீச்சர்ஸ் எவ்ரிபடி. இங்கே வந்த ப்ரெஸ்ஸுக்கு, ஆன்லைன் மீடியாவுக்கு, யூ ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் டு திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. ப்ளீஸ் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல காமெடி ஃபிலிம். ஜாலியாக ரொம்ப திங்கிங் கேப்பெல்லாம் தூக்கி வச்சுட்டு இட்ஸ் அ பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்ட். யூ கேன் கம் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹூ ஹவ் கம் டு திஸ் பிளேஸ். தேங்க்ஸ் அலாட்.